வணக்கம். இந்த வீடியோ பதிவு மூலம் 16/7/2022 அன்று நடைபெறும் சிஆர்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினிங் வழங்குபவர், அதாவது பயிற்சி கொடுப்பவர் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுக்கான யூனிக்யூ கோடு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஜென்ரேட் பண்ணுங்கிறது வந்து இந்த வீடியோ பதிவு மூலம் பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களோட மொபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து ப்ளே ஸ்டோரில் TNSED அப்படின்னு வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிக்கங்க. இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கான யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 8 இலக்க MSID நம்பரும் மற்றும் உங்களுக்கான இண்டிவிஜுவல் பாஸ்வேர்டும் வந்து பார்த்து கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாஸ்க் போர்டு ஓப்பன் ஆகுது. அதில் ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ், ட்ரைனிங் அட்டெண்டன்ஸ், SMC பேரண்ட் அட்டெண்டன்ஸ், ஹெல்த் செக்கப், இ ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினிங் அட்டெண்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஐக்கான வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா, ஸோ ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ் வந்து காட்டு. உங்களுக்கு வந்து ப்ளீஸ் சூஸ் த ஆப்ஷன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா IMA ட்ரெயினர் அண்டு ஃபெசிலிட்டேட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெயினிங் பயிற்சியை வந்து வழங்குபவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த IMA ட்ரெயினருங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் டைப் அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ அந்த ட்ரைனிங் டைப்பு வந்து நீங்கள் எந்த விதமான ட்ரைனிங் கொடுக்குறீங்க, அதாவது 16 ஜூலை வந்து பார்த்தீங்கன்னா 1-3 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சிஆர்சி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறதா இருந்ததுன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரைக்கும் கொடுக்குறவங்க 16 ஜூலை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறவங்களா இருந்ததுன்னா நீங்கள் வந்து 2வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா 6ஆவதுலேருந்து 10ஆவது கிளாஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்சி, ஸோ கொடுக்குறவங்களா இருந்தால் நீங்கள் வந்து 3ஆவது ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்க. அல்லது வந்து 11ஆவதுலேருந்து 12ஆவது வகுப்பு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயிற்சி கொடுக்குறவங்களா இருந்தது பார்த்தீங்கன்னா 4ஆவது ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூடைஸ் கோட் ஆஃப் த ட்ரைனிங் லொக்கேஷன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பள்ளிக்கு போகிறீங்களோ அந்த பள்ளியினுடைய யூடைஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணிங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ஸ்டார்டிங் டைம், அதாவது அந்த டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து அதில் நம்பர்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 9:00 ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்கள் 9:00 செலக்ட் பண்ணிவிட்டு AM PM ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் AM ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்னிங் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த கரெக்டான டைம் 5:00 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு, ஸோ அதை PM செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டன் கொடுத்துடலாம். அதில் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த சேவுங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹோமுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஹோமுங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் போர்டு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஃப்ரண்ட் பேஜு, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து நீங்கள் ட்ரைனிங் அட்டெண்டன்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ப்ளீஸ் சூஸ் த ஆப்ஷன்ஸ் வந்து கேட்டுக்கு. ஸோ யூஆர் ஏ ட்ரெயினர்னா, ஸோ IMA ட்ரெயினர் அண்டு ஃபெசிலிட்டேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வியூ டுடே ட்ரைனிங் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ நீங்கள் அப்டேட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே யூனிக்யூ கோடு வந்து ஜெனரேட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பயிற்சி கொடுக்குற மையத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வர்ற ஆசிரியர்களுக்கு வந்து இந்த யூனிக்யூ கோடு கொடுத்து, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சேம் ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு, ஸோ அந்த யூனிக்யூ கோடு வச்சு அவங்க வந்து அட்டெண்டன்ஸை வந்து போட்டுக்கலாம், இப்பயிற்சியில் வந்து கலந்துக்கலாம். ஸோ இது போன்ற எஜுகேஷன் சம்மந்தமான அனைத்து வீடியோக்கள் பக்கம் நம்ம டீச்சர் சைட்டுக்கு சென்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுக்கு நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணால் நம்ம போட்டோ வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நன்றி.